ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, இது கிருஷ்டாக்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து முத முறையாக ஒரு மூவி பற்றி நான் வந்து பேச போகிறேன். ஜென்ரலாக வந்து எனக்கு மூவிஸ்னால் எப்படின்னா ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் படம் போர் அடிக்காமல் போச்சுனாலே எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல கருத்தோ, ஒரு நல்ல விஷுவல்ஸு, நல்ல சவுண்டு, ஸோ நல்ல மியூசிக் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஜென்ரலாக. ஸோ அதுதான் என்னோடய இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் எனக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச மூவிஸை பற்றி தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு மூவி பற்றி பேச போகிறேன். அந்த மூவி நேம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன நிறையா படங்கள் எனக்கு பிடிச்சது. அதில் ஒரு படம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ போன வருஷமே வந்து 96, பரியேறும் பெருமாள், அது மாதிரி நிறைய நல்ல நல்ல அக்ளைம் நல்ல கருத்து ஆழமிக்க படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த வரிசையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மூவி தான் அது. ஆனால் அந்த படங்களோட ரிலீஸ் ஆகியிருந்தாலுமே வந்து அந்த மற்ற ரெண்டு திரைப்படங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு ரீச் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்றது என்னோடய ஒரு பர்சனல் ஒரு சின்ன வருத்தம்னு சொல்லலாம். ஈவன் தோ வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஒரு நல்ல கருத்து இருந்தாலுமே வந்து அதில் நடித்தவங்களாம் ரொம்ப சிம்பிள் நடிகர்கள். அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி அங்கே வாழ்கிற மக்களை வச்சே எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால மேபி வந்து அந்த ரீச் இல்லையோ அப்படின்றது எனக்கு தெரியல. இது லெனின் பாரதி வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் இது. நிறையா படங்களுக்கு அசோசியேட் டைரக்டராக இருந்துட்டு இந்த படத்தை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. அவரோட ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட கதையை வந்து லெனின் பாரதியை வந்து விஜய் சேதுபதி சொல்லும்போது வந்து விஜய் சேதுபதி வந்து நான் இதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததாக கேள்விப்பட்டோம். அவர் லெனின் பாரதி வந்து இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முடிவுன்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் அது நடித்த அந்த ஆண்டனி அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு நேச்சுரலாகவே அவர் ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு சோகம் எப்பயுமே வந்து அந்த ஃபேஸில் இருக்கிற சோகம் வந்து எனக்கு தெரிஞ்ச படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும் விஜய் சேதுபதி எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த நடித்த அந்த ஆண்டனின்ற நடிகர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அதில் பொருந்தினார் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டத்தில் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இம்மர்சிவாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இரவு நேரத்தில் எடுத்திருக்கிற காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த தவளை சத்தமாக இருக்கட்டும், அந்த தண்ணி சத்தம், கீழே வந்து அவங்க நடக்கும்போது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அந்த தடத்தடன் ஓடும்போது, பகல் நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மலையில் எடுத்துகிட்டு காற்று, அந்த மரங்கள் அசைகிறது, விஷுவலி கூட பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேல்னு பார்க்குறது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. ஸ்டோரி லைனை விட அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது. ஸ்டோரி பற்றி நம்ம பேசணுன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்ஸ் பேச போகிறேன். ஸோ அதில் வந்து நிறையா ஸ்பாய்லர்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம், இந்த படம் பார்க்குற வரைக்கும் எனக்கு அதை பற்றி தெரிய வேண்டாம்னு சொல்கிறவங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க, கடைசிக்கு போயிருங்க. ஸோ கதைப்படி பார்த்தீங்கன்னா அவர் ரங்கசாமின்ற ஒரு கேரக்டர் அந்த தேனி பக்கத்தில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வந்து இருக்கிற ஒரு ஏலக்காய் தோட்டத்தில் இருந்து அந்த மூட்டைகளை இறக்கி அடிவாரத்தில் கொண்டு வந்து இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து அதுக்குண்டான பணத்தை வாங்கிக்கிற ஒரு கூலி தொழிலாளி. ஸோ டெய்லி காலையில் அவங்க போகிறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க போகிற வழியில் மீட் பண்ணுறாங்க, ஒரு டீ கடை பாட்டியாக இருக்கட்டும். அந்த அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு எல்லை ஊர் அது. அங்கே அவங்க இருக்கிற மேனேஜரோட ஹியூமராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது இல்லாமல் அப்போ அவர் அந்த அவங்க மாமா பொண்ணு, அவங்க கசின், அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு காதல், ஒரு நகைச்சுவை, அந்த ஒரு சில காட்சிகள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இப்போ ஒரு நமக்கு எழுதி இல்லை இந்த மாதிரி தான் நாங்கள் நடிக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம இதில் ஒரு நகைச்சுவை வைக்கலாம், இந்த மாதிரி ஒரு காதல் இது வைக்கலாம் அப்படின்றது இல்லாமல் ஒரு நேச்சுரலி வந்து ஒரு எப்படி ஒருத்தவங்க வீட்டில் நடக்கிறது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி அப்படியே கதையோட ஒன்றியே வந்து எல்லா காட்சிகளும் அமைஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் நான். கதைப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்கிற ஒரு ஆசை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கிட மாட்டோமா அப்படின்றது தான். எடுத்த உடனே இடம் வாங்க ட்ரை பண்ணுவார், அந்த ஓனர் வந்து முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு அந்த ஓனர் வந்து மேனேஜர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி மேலே இருந்து வந்து இவருக்கு வச்சுருந்த காசை வச்சு ஒரு மூட்டை ஏலக்காயை வாங்கி அதை வந்து கீழே வந்து நமக்கு விற்றோம்னா அதுலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து மூட்டையை எடுத்துகிட்டு வர்றப்ப ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு போயிட்டு மனைவியை கூட்டிகிட்டு வந்து அதுவும் அந்த இடம் தான் அப்படின்னு காமிக்கிறப்ப அந்த மூட்டை தவறி விழுறப்ப அப்படியே நமக்கே வந்து ஒரு பதற்றமாக, ஐயோ இவ்வளோ
தூரம் அவர் வந்து அவரோட இயலாமை, அவங்க ஒரு ஃபேமிலியோட இயலாமை, அந்த இயலாமையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இழந்ததுலையுமே அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவருக்கு சொல்கிற ஆறுதலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு வாழ்க்கையிலையும் இவ்வளோலாம் நம்ம மேலே வந்து இப்போ பரிதாபப்படுறதுக்கு, நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்து மக்கள்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தங்கள்லாம் தாராளமாக வரும். அந்தளவுக்கு வந்து அங்கே இருக்கிற மனிதத்தையும் அவர் வந்து காமிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட நிலத்தை வந்து வேற ஒரு இவங்க அப்பா செஞ்ச நல்லது மூலமாக அவருக்கு கிடைச்ச பணத்தை வச்சு அந்த நிலத்தை வாங்கியிருப்பார். அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணி வந்து நம்ம அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பார். அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதை வாங்குறதுக்கோ ஒரு பூச்சி மருந்து வாங்குறதுக்கோ வந்து இவர்கிட்ட கையில் காசு இருக்காது. ஸோ அந்த பூச்சிக்கு மருந்து கறக்கார் அவர் சொல்லுவார், நான் வெளியே வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன், என்னையே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா, அப்புறம் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவார். அதை பார்க்கும்போது அடடா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த கம்யூனிசம் இது, அதனால் இவருக்கு நடக்கிற பிரச்சனைகள், இவர் வந்து ஒரு சில காரணக்காரங்களால் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்போ திருப்பி அவங்க மனைவி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அந்த விவசாயத்தை, அவங்களுக்கு இருக்கிற குழந்தை சேர்ந்து விவசாயத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்பையும் போய் அதே பூச்சி மருந்து கிடைக்காரிட்ட போயிட்டு கடனுக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ அது முடிச்சு அவர் ஜெயில் முடிச்சுட்டு வர்றப்ப அவர் அப்படியே கொஞ்சம் வயதானவராக அவர் அங்கே போய் இருக்கும்போது அந்த முதலாளி வந்து கூப்பிட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூச்சி மருந்து முதலாளி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு சீன்லேயே காமிச்சிருவாங்க, அவர் வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சி மருந்து கிடையாது, இன்றைக்கி ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து, ஒரு பெரிய கான்ட்ராக்டர், அந்த மாதிரி லெவலுக்கு ஆயிருப்பார். வந்த உடனே அவர் சொல்லிடுவார், நீங்கள் இது வரைக்கும் வாங்க கடனுக்கு உன இடத்த தான் நீ வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்ப்பரேட் முதலாளி உட்காந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட வந்து இவர் எதுவுமே சொல்ல மாட்டார், ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அதனோட இயலாமை அவ்வளவு இதாக வந்து காமிச்சிருப்பார் அவர். ஸோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த நிலத்தை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். உன் வேலைக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், நீ நாளையிலேருந்து அந்த வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவார். சரின்னு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவர் வந்து வாட்ச்மேன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாட்ச்மேனாக இருக்கிறக்கா போகிறாங்க. போய் எங்கே வாட்ச்மேனாக இருக்காருன்னா, அவரோட நிலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு காற்றாடி வந்து சுற்றிட்டு இருக்கும், அந்த காற்றாடிக்கு காவலாக அவர் இடத்துலையே போய் இவர் வாட்ச்மேனாக உட்காருவார். அதோட கதை முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தாக்கம், ஒரு நம்ம இவ்வளோ தூரம் வந்து அவருடைய இயலாமை, எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விவசாயிகளாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் வந்து இதனால் வந்து இழந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்கதான். இது கண்டிப்பாக இந்த தாக்கம் வந்து பார்க்குற எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி உங்களுக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த படத்தை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.